பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ வழி இல்லையே என்று ஒருபோதும் ஏங்கி தவிக்காதே. உனக்கு வகுக்கப்பட்டதுதான் உனக்கான வாழ்க்கை பாதை. தன்னம்பிக்கை நடை போட்டுத்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி இலக்கை நம்மால் அடைய முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், மனித சமுதாயத்தை வந்து உருக்குலைய செய்வது இந்த மன ரீதியான போராட்டம் தான் சார். சின்ன சின்ன தோல்விகள் இருக்கும், ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா அதை கூட பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையின் விரக்தியின் எல்லைக்கே அவங்க வந்து போய் நிற்பாங்க சார். மிகப்பெரிய தோல்வி அப்படியே அதில் பாதாளத்தில் விழுந்திருப்பாங்க, டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அது இரண்டு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவதுமா, இதை தான் மன ரீதியான போராட்டம். இது மனப்போராட்டன்றது எல்லாருக்கும் சகஜமாக வரக்கூடிய ஒன்று. அந்த மனப்போராட்டத்திலேயே விரக்தியின் விளிம்புக்கே சென்று மரணத்தை தழுபவர்களையும் பார்க்கலாம், மரணத்தின் விளிம்புக்கு போய் தப்பித்தவர்களையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பாருங்கள், நீங்கள் சொல்வதைப் போல ஒரு ஆண் பெண், ஒரு தாய் தகப்பன் ஜாதகத்தில் இல்லாத ஒன்று புதியதாக அந்த குழந்தைகளுக்கு பூப்பதில்லை. என் குழந்தை நல்ல குழந்தையா, அந்த பயந்தாயா அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் மாறிடுச்சுன்னு இது எல்லா தாய் இதாக போனால் என்கிட்ட சொல்கிறது. இப்போ காதல் வயப்பட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் மைனஸ் ஆயப்பட்டு திருமணம் நடந்துருது, ஓடி போய் ஜாதி விட்டு மதம் விட்டு பேதங்கள் மாறியும் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஆனால் பெண்ணை பெத்த வகையிலையோ இல்லை ஆண் சைடில் வரும்போது என் பையன் தங்க கம்பிங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொல்லி அந்த பொண்ணை கொச்சையான இதில் சொல்லுவாங்க. இந்த பக்கமும் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அல்லங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் இப்படி நடக்கணுன்றது விதிப்பெயன். அவர்களை விட உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஐந்தாம் இடம் சீர்குலைந்து இருந்தால் மட்டும்தான் உங்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி நிந்தனைப்படுத்தக்கூடிய குழந்தைகள் யாருக்குன்னா அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு மிதுன லக்னத்தை சொல்லலாம், அல்லது மகர லக்னத்தை சொல்லலாம், அல்லது கன்னியா லக்னம், ஏனைய லக்னம் 12 லக்னங்களுக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த மிதுன லக்னத்தை முன்வைக்கலாம். இந்த மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது மனசு, ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம்மா. அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கராச்சாரியார். மிதுன லக்னக்காரர்களுக்கு அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தை கை வச்சிங்கன்னா துலா மனைக்கு சொந்தக்காரனாக வருவார். ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடம், ஐந்தாம் இடத்தை கை வைத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12 கூட விரைய ஆதிபத்தியத்துக்குண்டானவனே இந்த சுக்கரன் வருவார். அப்படிப்பட்ட முதல் தர திரிகோணாதிபதியாக யோகாதிபதியாக வந்தாலும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்துக்கு குரு. அப்போ ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திராதிபதியாக வருகிற மகா பாவியாருன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு குருவே. அப்படிப்பட்ட குரு சுக்கிரன் இந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்று கூடி ஐந்தாம் இடத்திற்கு உண்டானவன். அந்த ஐந்தாம் இடத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக செவ்வாய், லக்னத்திற்கு செவ்வாய் 6-11 குடையவனாக வருவார். அவர் இயற்கையாகவே அந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி. ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், இது இருதயஸ்தானம், மன நெஞ்சுரம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஐந்தாம் இடத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய விருச்சகமும் மேசமும் சிர, அதாவது சரத்துக்கு 2-7 மாரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்தானாதிபதி மாரகாதிபதியாக வருவதனால இந்த சுக்கரனோடு செவ்வாயும் சுக்கரனோடு குருவும் சமநோக்காக பார்த்துட்டாலும் அல்லது சேர்ந்திருந்தாலும் இவர்கள் பெற்ற குழந்தையால் அவமானமும் நிந்தனையும் ஏற்பட வேண்பது திண்ணமே. அந்த அடிப்படையில் பாருங்கம்மா, ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள், 3 குழந்தைகளில் முதல் குழந்தைக்கு கல்யாணம் ஆனது வந்து வேறு இதில் வந்து திருமணம் காதல் வயப்பட்டு தான் அந்த பையன் போயிட்டான். 2வது பையனுக்கு மன ரீதியான
ஒரு போராட்டம், டிப்ரெஷன். அவனுக்கு கல்யாணம் இல்லை, இன்றைக்கி வயசு கிட்டத்தட்ட 38 வயசு 39. அதுக்கு அடுத்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த குழந்தைக்கும் பல பிரச்சனைகள், பொருளாதார வீழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதியாக வாழ். இந்த பையன் பாருங்கள், மன ரீதியான இது, பள்ளி பருவத்திலிருந்து மருத்துவ ரீதியாக பார்த்து பார்த்து மழுங்கி 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 இந்த குழந்தை, இந்த மலர் வந்து சிறப்பாக வாழக்கூடாது என்பது விதிப்பெயர். பாருங்கள், ஒரு பாத்ரூம் போகிறான், டேப்பை திறந்து விட்டுறம்மா, டேப்பை திறந்து விட்டோன்னா நிறு டேப்பை திற, அந்த டேங்க்லேருந்து தண்ணி கீழே வர்ற வரைக்கும், ஃபுல்லாக அவருக்கு கீழே போகிற வரைக்கும் டேப், அது யார் எந்த தாய் பொறுத்துக்க முடியும்? அப்போ சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போது அந்த டேப்பை போய் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அந்த தாய்க்கு அடி உத. காரணம் என்னென்னா, அந்த அம்மாவுக்கு கணவரும் கிடையாது. வசதி வாய்ப்பு ஆயிரங்கள் இருந்தாலும், அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுக்கிறாங்கன்னா கையில் எடுக்கக்கூடாதான், இடுக்கையில் தான் எடுக்கணுமா. கை தவறி டம்ளர் கைப்பட்டினா அதுக்கும் அந்த அம்மாவுக்கு உதயம். ஏம்மா இப்படிப்பட்ட குழந்தையோட நீ போராடுற அப்படின்னு நாலு பேர் கேட்டாங்கன்னா, இவனை கொண்டு போய் மன ரீதியான இடத்துல விடணும். இல்லை, என்ன பண்ணுவான், என் கையில் அத்தனை வசதி இருக்குது, என் குழந்தை. ஏன்னா இவங்க பரிதவிக்கணும், பூர்வ புண்ணியத்தில் நிந்தனையும் வாங்கிட்டு வரணும், துன்பம் அடையணும்னு இந்த தாயுடைய கட்டத்தில் விதிப்பயன் இப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்களா. அதே போன்று நல்ல பேர் போற்றும் உத்தமமான குழந்தைகளும் இதே மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இதே மிதுன லக்னத்துக்கு சுக்கிரனே விரையாதிபதியாக வர்றன்னு சொன்னேன் இல்லையா, அப்படிப்பட்ட மகோன்னதமான பிளானட்டோட சனி கூடி ப்ளஸ் புதனும் டச்சில் இருந்து, குருவோடைய செவ்வாயுடைய பார்வை சேர்க்கை எந்த வகையிலும் கிடாமல் இருந்தால், பார் போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை, அம்மா உன் குழந்தை மாதிரி வேற யாருமே இல்லைம்மான்னு, அம்மா சார் தங்கமான குழந்தை. இந்த தாய் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, வயசு வந்து கல்யாணமே ஆயிருக்காது, வயசு வந்து 16 வயசு தான் இருக்கும், பூப்படைஞ்சு ஒரு 4 வருஷம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ பார்த்தா கூட இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பாருமா. எப்படிப்பட்ட குழந்தை, உத்தமமான, என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே, இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கே 9 ஆண்டுகள் இருக்கும், 24-25 வச்சுக்கிட்டா, அதுக்கு பிறகு பூக்கக்கூடிய மலர்களை பற்றி, ஏன் கணவன் உனக்க நல்லா அமைய மாட்டான், நாலு ரோட்லேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான், ஆனால் உன் குழந்தை உன்னை கண்ணீர் வடிக்கா, கண்ணீர் எந்த வகையிலையும் வடிக்க விடாதம்மா. கண் இமை போன்று காப்பாற்றக்கூடிய குழந்தைகள் யாருக்குன்னு கேட்டால், இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாமணிக்கு இந்த சுக்கிரனும், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த சனியும் நல்லோனாக வருவதனால, 5ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தால் இந்த கும்பமனையும், 5ஆம் இடத்தை கை வைத்தால் மிதுனமனையும், திரிகோண ஆதிபத்தியம் பெற்றனால 3 சுபத்துவம் பெற்ற கோள்கள் ஒன்று கூடும் பொழுது இவர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான குழந்தைகள் கிடைக்கிறது. யாருன்னா இப்படிப்பட்டவர்களை. இதெல்லாம் பிறக்கும் பொழுதே மண்டி தருகி உருகி வாங்கிட்டு வரணும்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். நீங்க பிறந்தது மீன லக்னம், ராசி பாருங்கள், உங்களுக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி, கௌரவ ஸ்தானாதிபதி, யோகாதிபதி, மனசு சம்பந்தமான ரீதியை பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவனே முதல் தர யோகாதிபதியே இந்த லக்னத்திற்கு சந்திரன். அப்படிப்பட்ட மக உன்னதமான சந்திரன், மனசு அலைபாயக்கூடியவனே அந்த சந்திரன், உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து மீண்டும் மனசு அலைபாயக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு கடங்கார போராட்ட ஸ்தானத்தில் இந்த சந்திரன் அமரப்பெற்றிருக்கிறது. முதல் தர குற்றமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவன் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம். ஒரு லோடு சுமக்கிறதுக்கு 4 லோடை நீங்கள் எப்படி சுமை தாங்கி போல வாழ்க்கை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அது போன்றுதான். இருப்பினும் உங்களுக்கு இந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் சனியும், லக்னத்திற்கு 11 விரைய லாபாதிபதி இந்த சனி நன்றாக அமைந்து அதனோட குரு கூடியிருப்பது ஒரு வகையில் மைனஸ், ஒரு மறு வகையில் உங்களுக்கு ப்ளஸ். இருந்தாலும் வருகிற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சனியினுடைய தாத்பரியம் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, அது லக்னத்தை பார்ப்பதனால் சில சில தடைகள் இருந்தாலும் முன்னேறக்கூடிய பாக்கியமான அமைப்பை கடன் ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மலை போல வந்தது, பனி போல விளங்கக்கூடிய பாக்கியம் இந்த
சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆறாம் பாவத்தில் சனி இருப்பதனால் கட்டாயம் அரங்கேறப்பெறும். அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். இந்த மொபைல் போன், லேப்டாப், இந்த டெக்னாலஜி, இதற்கு உரித்தான கிரகங்கள் எவை சார்? ராகு தாம்மா. ராகு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் போற பிள்ளைங்கள்ல இருந்து ஆஃபீஸ் போறவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ராகுவோட பிடியில சிக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்லயே இருந்து இந்த டெக்னாலஜியில வந்து உள்ள இருக்காங்க சார். இப்போ எல்லா ஜாதகத்திலயும் ராகுவோட அமைப்பு ஒரே மாதிரிதான் இருக்கு. நான் ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன்னா, மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றங்களுக்கு காரணம் ஜாதகமா அல்லது அவனை சுற்றி இயங்கக்கூடியவை வைத்து அவனுடைய வாழ்க்கை இயங்குகிறதா? ஜாதகமே காரணம். எங்கேயோ இமாலயத்துல வானத்தில் ஏதோ சந்திர மந்திரம், அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கிரகம், அதற்கு அடுத்து வரக்கூடிய கிரகம்லாம் அழகா சேட்டலைட் மூலமா இயக்கி பார்ப்பதற்கு முழுக்க முழுக்க ராகு கேதுனுடைய தயவு இல்லாம ஆராய்ச்சி கணையில் முன்னேறக்கூடிய ஒரு அம்சம். விஞ்ஞானிகளாக இருந்தாலும், எந்த ஞானிகளாக இருந்தாலும், எந்த ஞானிகளாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் பின்னால் நடப்பதை முன்னால் பறைசாற்றக்கூடிய அறிவு சார்ந்த ஜீவிகளாக இருந்தாலும், அவர்களுடைய ஜாதகத்திலும் ராகு கேது நல்லா இல்லாமல் இந்த மண்ணில் ஒரு அசைவை கூட அசைய முடியாதும்மா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதுதான் ஓகே சார். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். நாங்க பெருசாலாம் வரம் வாங்கிட்டு வர அளவுக்கு நாங்க வந்து நல்ல விஷயம் பண்ணல, கொஞ்சம் சாபமா தான் இருக்கு அப்படின்னா, இந்த சாபத்தை வரமாக மாற்றக்கூடிய வல்லமை பரிகாரம் ஜாதகத்திற்கு உண்டா? அதாவது நீங்க தான் கேட்டீங்களா, கொஞ்சம் சாபத்தோட பிறந்திருக்கிறன்னா அப்ப பரிகாரன்றது அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கத்தனமா செய்யுது. அப்போ அந்த பரிகார நிவர்த்தியும் அதே ஜாதக கட்டத்தில் இருந்தால் இவர்களுக்கு எத்தனையோ போகாத கோயில் இல்லை, ஏறாத இது இல்லை, படியல்ல, தெய்வம் அல்லன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு லிஃப்ட் கிடைக்குது. ஆஹா, எத்தனையோ இப்போ இங்கே போனையா, அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது அப்படின்னா மீண்டும் கண். ஏன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுனாலையோ போகாதனாலேயோ அல்ல, உனக்கு இந்த கர்ம வினை இந்த நேரத்தில் கரெக்டாக முடியுது, இந்த மண்ணை போய் தொடர அதனால் உயரணும்னு விதி அங்கேயே எழுதியிருக்கும். சார், ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா வருமா வராதான்னு தெரிஞ்சு செய்யறது சாலிச்சிருந்தது இல்லைங்களா? இப்போ எங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்து எங்களுக்கு அதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா, அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுமா தெரிஞ்சு செய்யறதுங்கிறது அதுவும் நம்ம கிட்ட கிடையாது, அந்த ஞானத்தையும் அங்கேயே ஊட்டும் உணர்த்தும். நிறைய பேர் பாருங்களேன், ஒரு வேலையில் இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் கிட்டத்தட்ட 58, 59, 60 வயசு வரலாம் இருந்துட்டு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு ஏதாவது தொழில் செய்யலான்ற ஒரு நாட்டம் அவர்களுக்கு இயற்கையாக வர்றது சகஜம்தான். எல்லாருக்கும் அந்த நாட்டம் வர்றதில்லை. ஒரு சிலர் போதுங்கிற மனமே பொன் செய்யும், வேண்டாப்பா இவ்வளோ தூரம் வந்தோம், இவ்வளோ தூரம் இருந்தால் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலான்னு அந்த மனத்திடத்தையும் அவர்களுக்கு அந்த கிரகங்கள் அங்கே ஊட்டி தான் இருக்கும். நம்மளா பார்த்தெல்லாம் எதையுமே செய்கிறதில்ல. அதே போன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா சம்பாரித்து நல்லா சேஃப் சைடில் அழகாக இருப்பார், 60 வயசு முடிஞ்சோன்னா ஏதோ பிஸ்னஸ் பண்ணலான்ற பேரில் இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் சர்வீஸில் இருந்துட்டு, 38 வருஷம் கடைசியில் எல்லா பணத்தையும் கொண்டு போய் 2 வருஷத்தில் தொலைச்சி நடுத்தெருவுக்கு வந்து ஏழ்மையான சூழ்நிலை வாழ்கிறவங்களையும் பார்க்கலாம். கீழே விழுந்து பரவாயில்லப்பா, ஐயோ தப்பிச்சிட்டம்ப்பா, அது ஓரளவுக்கு போயிடுச்சுப்பா, பரவாயில்ல, 100 ரூபாயில் எனக்கு 70 ரூபாயில் மிச்சம் ஆயிடுச்சு, 30 ரூபா போயிடுச்சுன்னு அங்கேயே அந்த குறைந்த நட்டத்தையும் ஏற்படுத்துறது அங்கேயே எழுதியிருக்கு. அப்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட வர்றாரு, பிஸ்னஸ் பண்ணலாமா ஒரு அட்வைஸ், ரொம்ப நாளாக தனியாத தாகம் அவருக்கு, அரசாங்கத்துறையில் இருந்தவர், ரிட்டையர்மெண்ட் ஆனது பிறகு வந்து பார்க்குறாரு, இவ்வளோ காலம் உருண்டை இதோடையே போயிடு. அப்போது அங்கே கேட்டு அந்த அறிவை நம்ம தெரிஞ்சு அதன் மேலே பரவாயில்லப்பா சொல்லிட்டாருன்னு ஒதுங்கிறது ஒரு இல்லை, பட்டுத்தான் அந்த அறிவை தெரியணுங்கிற விதிப்பையன் அங்கே இருக்கிறதும். அப்போது நம்மக்கிட்ட அந்த உயர்றதும் இல்லை, தாழ்கிறதும் இல்லை. ஒரு கம்பெனியில் நல்லா போயிட்டுருப்பாங்க, கிட்டத்தட்ட 70 ரூபா சேலரி இருக்கும், திடீர்னு இவருக்கு இங்கே ப்ராஜெக்ட் சரியாக கிடைக்கல அப்படின்னாலும், ப்ராஜெக்ட் இல்லைனாலும் உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அது நியதி அழகாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேட்பார் எதிர் இன்னொரு கம்பெனியில், எப்போ நல்ல க்ரோத் இருக்குதுப்பா, நல்லா இருக்குதுப்பா, அருமையாக நல்லா விசாரித்து ஒரு முறைக்கு 100 முறை ஆராய்ச்சி பண்ணி அந்த கம்பெனிக்கு போவார். அந்த கம்பெனியில் போய் நீ ஆராய்ச்சி பண்ணி நல்லா வேலை இருக்கா, நல்லா சம்பளம் கொடுப்பாங்களான்னு நினச்சி போறியே, உன்னை அந்த கம்பெனிக்கு போனதுக்கு பிறகு பிடிக்குமா? பிடிக்காமல் போகிறது எத்தனையோ ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு இருக்கு இல்லையா. அப்போது எந்த வகையிலையும் அப்போது அந்த பிராப்தம்ன்றது அங்கே மண்டி அமைப்பு இருந்தால்
நீ இந்த இடத்துல இல்லை 76 7 லட்சம் கூட நம்ம சம்பளம் வாங்கலாம். அதற்கு உண்டான அமைப்பும் பிரார்த்தமும் அவரவர் கட்டத்தில் இருக்கணுமா. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் ஒருவனால் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. அதைத்தான் அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர் எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதைப் போல நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதிப் பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில்தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிற, அங்கே சந்திக்க வேண்டும். புதன் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம் சென்னையில். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கேயே சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.